அதாவது ஒருத்தர பத்தி பேசினா ஒருத்தர பத்தி பேசணும்னு அர்த்தம் இல்லப்பா. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், நல்ல அறிக்கை, தெளிவான அறிக்கை. ஆனால் உடனே அது தமிழிசைக்கு பதில் அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. தமிழிசைக்கு பதில் இல்லை, அஜித் ரசிகர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ஒரு 2000 பேர் திருப்பூரில் எங்கள் கூட வந்து சேர்ந்தாங்க. இப்போ நான் பேசும்போது நான் ஏற்கனவே அஜித்தை பல இடங்களில் நான் பாராட்டி இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த மருத்துவமனையில் ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் பொழுது அவர் உதவி செய்தார் என்று அந்த தாய் தந்தையர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் விளம்பரம் கூட படுத்திக்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞரின் ரசிகர்கள் நீங்கள், நல்ல தலைவரான மோடி அவர்களை நம்பி எங்கள் கட்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அஜித்தை பற்றி ஒன்றும் சொல்லலை, அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் வந்து சேர்ந்தாங்க. அதனால் அஜித் ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார். ஆனால் அரசியலில் இளைஞர்கள் யார் வேணுமானாலும் ஈடுபடலாம். அது அஜித் ரசிகர்களாக இருக்கலாம், விஜய் ரசிகர்களாக இருக்கலாம், ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம், கமல் ரசிகர்களாக கூட இருக்கலாம். அதனால் இளைஞர்கள் ஆரோக்கியமான அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அவர் தான் தெளிவான முடிவு எடுத்து போயிருக்கிறார், அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும். நாம அஜித் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாருடன ரஜினி தெளிவான அறிக்கை கொடுக்கலையான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, அவர் தான் தனது திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அஜித் வருவாரா வரமாட்டாரான்னு எல்லாரையும் மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.